என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. கருணையும் கடவுளும் இந்த கதை வள்ளலார் வரலாற்றில் ஒரு பக்கம். இந்த கதைக்கும் வள்ளலார் வரலாற்றுக்கும் உள்ள தொடர்பை இந்த கதையின் கடைசி பக்கத்தில் தான் நன்கு புரிந்து கொள்ள முடியும். கேட்கும் அனைவரையும் கருணை கண்ணீரில் நனைய வைக்கும் கதை. இந்த கதை நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த தொடர் கதையில் இதுவரை வெளிவந்த பகுதிகளை பார்க்காதவர்கள் முதலில் இருந்து பார்த்தால் சிறப்பாக இருக்கும். எனவே மேலே கார்ட்ஸிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனிலும் இதுவரை வெளிவந்த பகுதிகளின் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. மீளா துயரம் தேலாய் கொட்டியது. கொழுந்துவிட்டு எரிந்த வேதனைக்கு விறகு வைத்த இரவு வேகமாய் நகர்வது போல் வேதனை தந்தது. நாளைய வருகையை நினைத்து இன்றே இறந்து விட்டது போல் சுருண்டு கிடந்தது தந்தையாடு. இரக்கமில்லாமல் பிறந்துவிட்ட மனிதர்களால் இறக்கப்போகிறோமே என்று உறக்கமில்லாமல் தவித்தது. கணவனின் வாடிய முகத்தை கண்ட தாயாடு தன் கவலையை சலவை செய்துவிட்டு கணவனின் வேதனையை களையெடுக்க எண்ணியது. மெல்ல தந்தையாட்டின் அருகில் வந்து ஏதோ சொல்ல நினைத்து அமைதியாய் அமர்ந்தது. துக்கம் தொண்டையை அடைத்தது. ஆறுதல் கூற வந்த தாயாட்டிற்கு வார்த்தைகள் அடைபட்டு போயின. சிந்தனை சிறை வைக்கப்பட்டன. தடைகளை மீறி தாயாட்டின் மனத்தில் மீண்டும் பாய்விரித்து படுத்து கொண்டது கவலை. நீண்ட அமைதி இன்றைய இரவின் இறப்பிற்கு அது மௌன அஞ்சலி, நாளைய விடியலுக்கான சோக கீதம். இரண்டு ஆட்டின் மனத்திலும் விரக்தி வீடு கட்டி குடியேறியது. இறைவா, எங்களை கைவிட்டாலும் எங்கள் மகனை காப்பாற்று என்று உரக்க கத்தியது தந்தையாடு. உருகி அழுதது தாயாடு. உறக்கத்தில் இருந்தனர் ஊர் மக்கள். நள்ளிரவு பகலை முழுவதுமாக விழுங்கி இருந்தது. இரவு அந்த அமைதியான இரவில் அமைதியற்ற உள்ளத்தோடு நடந்து கொண்டிருந்தது ஆட்டுக்குட்டி. நீண்ட பயணத்திற்கு பின் அக்குலதெய்வ கோவிலை கண்டடைந்தது. அங்கு தரையில் உறைந்து கிடந்த உதிரங்கள் அங்கே வீசி எறியப்பட்ட கருணையை விமர்சித்து கொண்டிருந்தன. முகவரியை தொலைத்துவிட்ட முகங்களாய் விழித்து கொண்டிருந்தன தெய்வச் சிலைகள். அதன் கையிலிருந்த கத்திகள் உயர்ந்திருந்தும் உதவுவதாய் தோன்றவில்லை. துளியும் பயமில்லாது அந்த சிலைக்கு முன் வந்து நின்று உறக்க கத்தியது ஆட்டுக்குட்டி. ஓ கற்களே, உங்களுக்கு தெய்வ முத்திரை குத்தியது யார்? அலங்கரிக்கப்பட்ட வெறும் மாரடி கல்லல்லவா நீங்கள்? உளிகளால் உரித்தெடுக்கப்பட்ட உங்களுக்குள் எங்குள்ளது தெய்வத்தின் தன்மை? உணர்ச்சியற்ற உங்களுக்காகவா உயிருள்ள எங்களை பலியிடுகிறார்கள் மனிதர்கள்? இல்லை இல்லை, உங்களின் மேல் பழி போடுகிறார்கள். உணர்ச்சியற்ற நீங்கள் எங்களைப் போல் ஓர் அப்பாவி. உங்களிடம் பேசி ஆவது ஒன்றுமில்லை. உண்மை இறைமையை தேடிச் செல்லும் யாத்திரையில் என் நேரத்தை வீணடித்த கற்கள் நீங்கள். ஊரின் எல்லையில் உயர்ந்து நிற்கும் செங்கற்களே, இந்த ஊரை விட்டு செல்கிறேன். நாளைய விடியலுக்கு முன் கல்லாய் போன மனிதர்களின் மனங்களை கடவுள் கரை கட்டும். என் தாய் தந்தை வாழ்வு பெறட்டும். நலி தரு சிறிய தெய்வம் என்றையோ, நாட்டிலே பல பெயர் நாட்டி பலி தர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டே போகவும் கண்டே துந்தினொந்துள நடு கலியுரு சிறிய தெய்வவெங்கோவில் கண்ட காலத்திலும் பயந்தேன், கண்ட காலத்திலும் பயந்தேன். செல்கிறேன் செங்கற்களே,
செல்கிறேன் சொந்தங்களே, செல்கிறேன் பசும் தழைகளே, செல்கிறேன் வயல் வெளிகளே, செல்கிறேன் என்னை தாங்கிய செம்மண்ணே, இன்று முதல் நான் ஒரு நாடோடி. இறந்த பகலவன் எழுந்து வந்தான். பொழுது புலர்ந்தது. இரண்டு ஆடுகளும் அழுது ஓய்ந்தன. பகலவனே, நீ இதுவரை பார்க்காத என் இரத்தத்தை உன் வெப்பத்தால் உணரப்போகிறாய். என் ஆடை உரித்து அடுப்பு மேடை ஏற்றப் போகிறார்கள். அதுவரை பொறு, உன் வெப்பத்தை விடு. நான் வான் அமுதை நேசித்து வாழ்ந்தவன். அதன் ஸ்பரிசத்தை உணர உன் தரிசனத்தை தடை செய். வானமுத மழையே, ஒருமுறை என்னை வாரி அணைத்து அழு. கடைசியாக ஒருமுறை உன் யோகத் துளிகளால் என் தேகம் சிலிர்க்கச் செய் என்று மழையிடம் விண்ணப்பித்துக் கொண்டிருந்த ஆட்டின் மேல் சில்லென்று ஓர் அருவி ஒரு குவளையிலிருந்து வந்து பாய்ந்தது. ஆட்டின் தேகம் நனைந்தது. யாரது வருண பகவானை வேண்டுகையில் குவளை நிறைய வரம் தந்தது? ஓ என் உரிமையாளன், வந்து விழுந்தது வரம் இல்லை, என் வேரறுக்கும் அறம். வெல்லும் அதர்மத்தின் வேராய் நின்று கொல்லும் முன்னே குளிப்பாட்டுகிறான். நிலத்தடியின் மடியில் கறந்த பாலை பாய்ச்சி அடித்து என் மனத்தடியின் கனத்தை அதிகமாக்குகிறான். நேரம் நெருங்கிவிட்டது, மனபாரம் பெருகிவிட்டது. இறைவா, இன்னும் என் கதறல்கள் உன் செவிப்பறையை சேரவில்லையா என்று தந்தையாடு புலம்பி தீர்த்து வருந்திய பொழுது புழுதி பரப்பி புயலாய் வந்தது ஒரு வண்டி. யமதர்மன் எருமையிலிருந்து இறங்குவது போல் கசாப்புக்காரன் கட்டை வண்டியிலிருந்து இறங்கினான். உரிமையாளன் ஆட்டை நோக்கி கை காட்ட கசாப்புக்காரன் கண்களாலே தூண்டிலிட்டான். பனை மரத்தை ஒத்த உயரம், பண்பை விழுங்கி பறந்து விரிந்த உடல், அன்பை கொன்று தின்ற முகம், அதில் முளைத்திருந்தன இரண்டு கருணையறியா கண்கள். அந்த கண்களால் அனல் பறக்க ஆட்டினை ஆர்வமாய் பார்த்தான். பயத்தின் உச்சத்தில் ஆடுகள் இரண்டும் ஒடுங்கி நிற்பதை கண்டு ஓரமாய் சிரித்தான். கொலை உணர்வு கொண்டு ஆட்டை நெருங்கினான். கொடுமைகளையே அவன் குணங்களாக பெருக்கினான். கருணையை கண்டறியாத நீண்ட கைகளால் தாயாட்டின் கழுத்தை பிடித்து இழுத்தான். ஆட்டின் கதறல்களை கேட்க மறுத்தான். வர மறுத்த ஆட்டை வளைத்து பிடித்து தர தரவென்று இழுத்து தூக்கினான். கட்டை வண்டியில் இரு கால்களையும் கட்டி இருக்கினான். தாயாட்டின் கதறல்கள் ஏட்டில் எழுத முடியாதவையாயின. தந்தையாடு கண்ணீர் விட்டு கதறியது. கருணை காதை பொத்திக் கொண்டது. தர்மம் தலை கவிழ்ந்து நின்றது. சாலையில் வண்டி சீறி பாய்ந்தது. வண்டியின் வேகத்தில் தாயாட்டின் தேகம் குலுங்கியது. குலுங்கிய குலுக்களில் கயிறு இறுகின. ஆட்டின் கண்கள் சொருகின. கடும் பாறையும் கண்களை மூடிக்கொள்ளும் கொடும் துயரமாயிருந்தது. மண்ணுலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுறப் பார்த்தும் செவியுறக் கேட்டும் கணமும் நான் சகித்திடமாட்டேன். எண்ணுறும் எனக்கே நின்னருள் வளத்தால் இசைத்த போதிசைத்த போதெல்லாம் நண்ணும் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரம் தான் நல்குதல் எனக்குச் செய்யந்தாய். நல்வரம் தான் நல்குதல் எனக்குச் செய்யந்தாய். தாயாடு தப்பிக்குமா? தந்தையாட்டின் நிலை என்ன? குட்டியாடு எங்கே செல்லும்? அடுத்த பதிவில். பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்யும்.